हलो फ्रेंड्स वेलकम टू न्यू सीरीज टेक्नोलॉजी தெரிந்துகொள்ளும் அதாவது நம்ம தினந்தனம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டிவைசஸ் ஹோம் அப்ளைன்சஸ் அண்ட் நம்மளோட சாஃப்ட்வேர்ஸ் இதுக்கு பின்னாடி எல்லாம் என்னென்ன டெக்னாலஜி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சீரிஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர். ஸோ எல்லாருக்குமே ரெஃப்ரிஜிரேட்டர் தெரிஞ்சிருக்கும், ஆனால் அதோட ஒர்க்கிங் என்ன, அதுக்கு பின்னாடி என்ன டெக்னாலஜியில் அது ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத தெரியணும்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம மங்களகரமாக ரெஃப்ரிஜிரேட்டரில் ஆரம்பிக்கிறோம், நம்ம வீடியோக்குள்ளடி போகலாம். ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரோட ஒர்க்கிங் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மூணு முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதாவது ரெஃப்ரிஜிரேட்டர்னா என்ன, கண்டென்சேஷன் ப்ராசஸ்னால் என்ன, எவாப்ரேஷன் ப்ராசஸ்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர்னா ஒன்றுமே இல்லை, அதோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அதால் ஈஸியாக லிக்யூட்லேருந்து கேஸ் ஸ்டேட்டுக்கும் மாற முடியும், கேஸ்லேருந்து லிக்யூட் ஸ்டேட்டுக்கும் மாற முடியும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன்னா ஹீட்டை வெளியே தள்ளுற ப்ராசஸை கண்டென்சேஷன் சொல்லுவோம், ஹீட்டை அப்சார்ப் பண்ணுற ப்ராசஸை எவாப்ரேஷன் சொல்லுவோம். இப்போ நம்மளை இதோட ஒர்க்கிங் பார்க்கலாம். ஸோ அண்ட் இதுக்கு ஒர்க்கிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த டியூப் பார்த்தீங்களா, ஒரு ரெட் கலரில் ஒரு டியூபும் அதே மாதிரி இங்கே ஒரு ப்ளூ கலரில் ஒரு டியூபும் போகுது. இந்த டியூபுக்குள்ளே தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரன்ஸ் இருக்கும். அந்த ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டேட்டில் இருக்கும், ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஆல்ரெடி சீல்டாக இருக்கும். நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கும்போதே உள்ளே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சீல் பண்ணி எம்பட் பண்ணி வச்சுருப்பாங்க டைட்டாக, ஸோ வெளியே போகாத மாதிரி. ஸோ இங்கே திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், ரெட் கலரில் கேஸ் ஸ்டேட்டில் இருக்கும், ப்ளூ கலரில் லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கும், ஓகேவா? அண்ட் இதோட ஒர்க்கிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நம்ம கம்ப்ரெசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட கம்ப்ரெசர். ஸோ அதில் டைட் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், அதாவது லோ ப்ரெஷர் வேப்பரை ஹை ப்ரெஷர் வேப்பரை கன்வெர்ட் பண்ணும். ஸோ எதுக்கு கன்வெர்ட் பண்ணுது, ஏன் கன்வெர்ட் பண்ணுது, இதனால் என்ன யூஸுங்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், இதுக்குள்ளாடி ஃபுல்லாகவே ரெஃப்ரிஜிரண்ட் இருக்கும், அந்த ரெட் கலர் டியூப்லேயும் ப்ளூ கலர் டியூப்லேயும். ஸோ இந்த ரெட் கலர் டியூபை நம்ம கண்டென்சர் காயில்னு சொல்லுவோம், ப்ளூ கலர் டியூபை நம்ம எவாப்ரேட்டர் காயில்னு சொல்லுவோம், அதே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த கம்ப்ரெசர் என்ன பண்ணுன்னா ஹை ப்ரெஷரில் வேப்பரை வெளியே தள்ளுது, கேஸை வெளியே தள்ளுது, அதாவது ரொம்ப ஹீட்டில் என்னது டெம்பரேச்சரில் வெளியே வருது. அப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இங்கே ஆல்ரெடி சும்மா இருந்துகிட்ருக்கும்ல ரெஃப்ரிஜிரண்ட், அது இப்படியே மூவ் ஆக தொடங்கும், இப்படியே ட்ராவல் ஆகும். இந்த வளைஞ்சு வளைஞ்சு பாம்பு மாதிரி இருக்கா இந்த கம்பி வழியாக, இந்த கம்பி எங்கே இருக்குங்கிறதே சொல்லிடுறேன். நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜுக்கு பேக் சைடில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஹீட் இருக்கும், அதுக்கு மேலே இப்படி இப்படி ஃபின்ஸும் இருக்கும், பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. இது பார்க்காதவங்க இருந்திருக்க மாட்டிங்க. ஸோ அதுக்கு பேக்கில் போய் வச்சு பார்த்தீங்கன்னா ஹீட்டும் வரும். அது ஏன் அந்த ஹீட்டு வருது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குது, ஃப்ரிட்ஜோட பேக் சைடில் இருக்குது. ஃப்ரிட்ஜோட பேக் சைடில் என்னது அட்மாஸ்பரிக் ஏர் வரும், காற்று படும், காற்று படும்போது என்னென்னா இது கொஞ்சம் ஹீட்டை வெளியே தள்ளும். எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நமக்கு ஒரு 45 டிகிரி ஹீட்டில் அது இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல, ஸோ இப்போ இந்த கம்ப்ரெசர் வெளியே தள்ளும்போது அது 45 டிகிரி ஹீட்டில் இங்கே இருக்குது எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அப்போ இது இப்படியே போகும்போது என்ன ஆகும்னா ஹீட் அதிகமாக இருக்கும், அந்த ஹீட்டை என்ன பண்ணணும் நம்ம கம்மி பண்ணணும். ஸோ கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே அட்மாஸ்பரிக் ஏற்படும், வெளியே வச்சுருக்கிறதுனாலே ஏற்படும். ஸோ நீங்கள் ஒரு சூடான இடத்துல கொண்டு போய் ஒரு கோல்டான ஒரு இதை காமிக்கும்போது அது அட்மாஸ்பரிக் ஏர் என்ன இருக்கும், காற்று கொஞ்சம் கூல் சர்ஃபேஸில் இருக்குன்னு வைங்களேன், வைக்கும்போது கொஞ்சம் ஹீட்டை வெளியே தள்ளும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வரும்போது அது ஒரு 30 டிகிரியாக குறைஞ்சிரும், ஏன்னா இது ஏர் படுறது மூலமாக கொஞ்சம் ஹீட்டை வெளியே தள்ளிடும், ஃபுல் ஹீட்டு வெளியே போகாது, கொஞ்சம் ஹீட்டு வெளியே தள்ளும். அண்ட் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அது இதுக்குள்ளே வரும், இந்த எக்ஸ்பேன்ஷன் வால்வ் இல்லைன்னா கேப்லரி டியூபுக்குள்ளடி வரும். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, ஸோ இது நம்ம எக்ஸ்பென்ஷன் வால்வ் இல்லைன்னா கேப்லரி டியூப்னு சொல்லலாம், இதில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும், அதாவது நமக்கு ஒரு முடி மட்டும் போகிற அளவில் ஒரு ஹோல் இருக்கும். ஸோ அப்போ இந்த 30 டிகிரி ஹீட்டில் இருக்கிற அந்த கேஸ் என்ன பண்ணும், இது வழியாக உள்ளே ட்ராவல் ஆக பார்க்கும், இதுக்கு வழியே ட்ராவல் ஆகும். ஸோ ட்ராவல் ஆகும்போது இந்த முடி வழியாக சின்ன கேப்பில் இருக்கும்போது நீங்கள் எப்படி இதை அசியூம் பண்ணிக்கலான்னா, நீங்கள் நல்லா வாயை திறந்து வச்சுட்டு நம்ம ஊதணுன்னா என்ன வரும், ஹீட்டான ஏர் வரும். அதே ரொம்ப வாயை நேரோவாக சின்னதாக வச்சுட்டு ஊதணுன்னா கூலான ஏர் வரும். நம்ம டீயெல்லாம் சூடாத்துறதுக்கு வேண்டி சும்மா நம்ம ஊதுவோம்ல, அதே மாதிரி ஊதுனா என்ன வரும், கூலான ஏர் வரும். ஸோ இந்த எக்ஸ்பென்ஷன் வால்வில் அதான் நடக்கும், இது வழியாக ட்ராவல் பண்ணும்போது அந்த ஹீட்டில் போகுது, 30 டிகிரியில் போகுது, அண்ட் இது வழியாக போய் இங்கே வெளியே வரும்போது அது என்ன பண்ணுது, டெம்பரேச்சர் கம்மியாகி கூல் ஃப்ளூயிடாக வருது, லிக்யூட் ஸ்டேட்டுக்கு மாறிடுது. ஸோ அங்கே 30 டிகிரியில் கேஸ் ஸ்டேட்டில் இருந்தது என்ன வந்துருச்சு, இங்கே வந்தோடனே 16 டிகிரி லிக்யூடாக மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், கேஸை லிக்யூடாக மாற்றிட்டோம், இதுக்காக தான் நம்ம இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் யூஸ் பண்ணுறோம். அது என்ன பண்ணும், ஈஸியாக லிக்யூடாக மாறிடும், லிக்யூட் அந்த கூல் லிக்யூட் என்ன பண்ணுன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே போகும், ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் இப்படியே ட்ராவல் ஆகும், அதாவது நம்ம ஐஸ் கட்டியை கொண்டு உள்ளே போகிற மாதிரி நல்ல கூலான லிக்யூடை கொண்டு உள்ளே போயிட்டோம், இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்கும், நீங்கள் ஏதாவது வைப்பீங்க அப்படி தானே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிக்கன் வச்சுருக்கோம்னு வைங்களேன், சிக்கனுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ அந்த சிக்கனோட டெம்பரேச்சர் ஹீட் இருக்கும், அப்படி தானே வெளியே போகும், ஹீட்டை வெளியே தள்ளும், நம்ம பாடியை கொண்டு உள்ளே வச்சாலும் நம்ம பாடியோட ஹீட்டு போடும். அப்போ ஒரு ஐஸ் கட்டி மேலே ஹீட்டை கொண்டு தள்ளிங்கன்னா என்ன ஆகும், கண்டிப்பாக அது நீராவியாக மாறிடும். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும், இதுக்குள்ளே
இந்த நம்ம கூலான லிக்யூடு கொண்டு வந்தது என்னவாக மாறிடும், வேப்பராக மாறிடும், வேப்பராக மாறி யூஸ்லெஸ்ஸாக மாறி செயல் இழந்துடும். ஸோ எப்போ என்ன ஆகும்னா அது வெளியே போக முடியாது அப்படி தானே கேஸ், ஏன்னா நம்ம எல்லாமே சீல் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ அது வேப்பராக மாறி அப்படியே ட்ராவல் ஆகி அப்படியே எங்கே போகும், அப்படியே கொண்டு போய் இந்த கம்ப்ரெசர்கிட்டையே கொண்டு போய் சேர்த்துரும், திரும்ப அது கம்ப்ரெசர்கிட்டையே சுற்றி இங்கே வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்துடும். இந்த கம்ப்ரெசருக்கு வந்ததுக்கப்புறம் என்னாகும், கம்ப்ரெசரோட வேலை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லோ ப்ரெஷர் வேப்பராக உள்ளே வந்ததை திரும்ப ஹை ப்ரெஷர் வேப்பராக கன்வெர்ட் பண்ணும். ஸோ அப்போ என்னவா மாறிச்சு, இங்கே கேஸ் ஸ்டேட்டில் தொடங்கி போச்சு ஆனால் ஹை ப்ரெஷரில் போச்சுது, போய் இங்கே நம்ம கொஞ்சம் டெம்பரேச்சரை கண்டென்சேஷன் ப்ராசஸ் மூலமாக வெளியே தள்ளணும். அண்ட் அடுத்தது எக்ஸ்பான்ஷன் வால்வுக்குள்ளே போச்சு, நல்லா லிக்யூடாக மாறிச்சு, திரும்ப லிக்யூடாக மாறி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ட்ராவல் ஆகி இங்கே எவாப்ரேஷன் ப்ராசஸ் மூலமாக திரும்பவும் கேஸ் ஸ்டேட்டாகவே மாறிடும். ஆனால் இந்த டைம் ப்ரெஷர் இருக்காது, ஸோ அது திரும்பவும் கம்ப்ரெசருக்கே வரும். கம்ப்ரெசர்லேருந்து இதே சைக்கிள் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், எப்படி இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 16 டிகிரி இங்கே செட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அது எப்படி மெயின்டைன் ஆகுதுன்னா, உள்ள ஒரு தெர்மோஸ்டேட்னு ஒரு சென்சர் இருக்குது, இந்த சென்சர் என்ன பண்ணுன்னா கம்ப்ரெசரோட மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணும். அதாவது இப்போ நல்லா கூல் ஆகிடுச்சு, நமக்கு 16 டிகிரி கிடச்சிருச்சுன்னா என்ன பண்ணும், இந்த கம்ப்ரெசரை ஆஃப் பண்ணும். இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுன்னா கம்ப்ரெசரை ஸ்லோவாக ரன் பண்ணும். உள்ளே பார்த்தீங்களா இந்த ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறது ஒன்று தெரியுது உங்களுக்கு. ஸோ இது என்னென்னா ஸ்லோவாக ரன் ஆகும். ஸ்லோவாக ரன் ஆகும்போது இந்த ப்ராசஸ் என்னாகும், டோட்டல் சைக்கிள் ஸ்லோவாக நடக்கும். அப்படி ஸ்லோவாக நடக்கும்போது இந்த டெம்பரேச்சரும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக மெயின்டைன் ஆகும். அதுக்கு தான் இந்த தெர்மோஸ்டேட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு தடவை நான் குயிக்காக ரிவைஸ் பண்ணிக்கிறேன் இந்த விஷயங்களை. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கம்ப்ரெசர்லேருந்து ஒரு ஹை ப்ரெஷர் வேப்பர் வெளியே போகுது. ஸோ ஆல்ரெடி ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் ஸ்டேட்டில் உள்ளே இருக்குது, அதை புஷ் பண்ணும். புஷ் பண்ணி இப்படியே போகிறது மூலமாக கொஞ்சம் கண்டென்சேஷன் ப்ராசஸ் மூலமாக கொஞ்சம் டெம்பரேச்சர் குறைஞ்சிரும். அதாவது எக்ஸாம்பிள் 45 டிகிரியில் இருந்துச்சுன்னா 30 டிகிரியாக குறைஞ்சிரும். திரும்ப இந்த எக்ஸ்பான்ஷன் வால்வுக்குள்ளே வந்து இந்த இடங்களில் வந்து அது நல்லா அந்த சின்ன துவாரம் வழியாக வெளியே போகிறது மூலமாக திரும்பவும் கூல் ஃப்ளூயிடாக மாறிடும். திரும்ப அது எவாப்ரேஷன் ப்ராசஸ் மூலமாக உள்ளே போய் என்னாகும், அந்த கூல் லிக்யூட் உள்ளே போகும், அப்படியே இங்கே இருக்கிற ஹீட் அப்சர்வ் பண்ணி திரும்பவும் நீராவியாகவே மாறிடும். ப்ரெஷர் இல்லாத ஒரு வேப்பராக மாறிடும். திரும்ப அது சுற்றி வந்து கம்ப்ரெசர் கிட்ட போயிடும். ஸோ இந்த ஒரு சைக்கிள் தான் ஒரு ரெஃப்ரிஜரேட்டரோட ஒர்க்கிங், இது கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கும். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா சொல்லுங்கள், அடுத்த வீடியோலேருந்து நான் கொஞ்சம் கூட பெட்டராக இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.